மீண்டும் செல்வீர் சேனல் நேயர்களே, இப்போது நாம் குரு பெயர்ச்சி, குரு வக்ர நிவர்த்தி, குரு கோச்சாரம், குரு வக்ர நிவர்த்தி நவம்பர் மாதம் 16 இந்த குரு கோச்சாரம் மீனராசியிலே 22 ஏப்ரலில் முடியுது. கிட்டத்தட்ட இன்னும் 160 இருக்குது. வக்ர நிவர்த்தியிலேருந்து 160 நவம்பர் 16 160 இருக்குது. இந்த 160 காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்? இப்போது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி, இந்த குரு கோச்சாரம் எப்படி இருக்கும்? குரு இப்போது மீன ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில், உத்திரட்டாதியில் ஒரு 100 இருக்கிறாரு, ரேவதியில் ஒரு 60 இருக்கிறார். ஆக 160 மீன ராசியிலே இன்னும் சஞ்சாரம் செய்ய வேண்டி இருக்கிறது. குரு இந்த காலகட்டங்களில் எப்படி இருப்பார்? மகர ராசிக்காரர்கள் லேசாக சுருக்குன்னு சொன்னாலே புசுக்குன்னு கோச்சுக்கிறோம். மதிப்பும் மரியாதையும் தேடும் மகரம் என்று இதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. மகரத்தானோடு வழக்கிடையில், அவங்களோட ஒரு வழக்கு போட்டிங்கன்னா அவங்களுக்கு எதிர்த்து 10 வழக்கு அவங்க போட்டுருவாங்கன்னு அர்த்தம். மிக 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 எச்சரிக்கையான நபர்கள். மகரம் எப்போ அந்யோன்யமாக, சிநேகமாக, ரொம்ப பாசமாக, உணர்வுகளோடு நடந்துக்கிறதோ அப்போ ஏமாந்துடும்னு அர்த்தம். எப்போ எச்சரிக்கையாக இருக்கிறதோ அப்போ மற்றவங்களை ஏமாத்திரும்னு அர்த்தம். அன்புக்கு கட்டுப்பட்டது மகரம். சனிங்கிற ராசிங்கிறதுனால அன்பாக இருந்தால் அவர்கள் தாராளமானவர்கள். நீங்கள் கொஞ்சம் பிகுவாகவோ ரொம்ப புத்திசாலித்தனத்தையோ மகரத்தில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக பட்ட நாமந்தான், ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு 12-3 கூடிய குரு என்ன செய்வார்? அதே இப்போ 3 இடத்துலேருந்து சஞ்சரிக்கிறார். 3 இடம் தைரிய வீரியஸ்தானம், வீர விஜய வெற்றி பராக்கிரமஸ்தானம். ஏன் 3 இடத்தை அப்படி சொல்கிறோம்? 1 எக்ஸிஸ்டன்ஸ், 2 இடம் எக்ஸ்பிரஷன். நம்ம பேசுகிறோம், நம்ம பேசுகிறத கேட்டு அதை மற்றவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னு நமக்கு தைரியம் வரும். அப்போ மகர ராசிக்காரர்கள் ஒரு எக்ஸ்பிரஷன், அவங்க நான் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா அதை மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்க பேசினாங்கன்னா, பதில் சொன்னாங்கன்னா, கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா மகர ராசிக்கு ஒரு தைரியம் வந்துடும். அப்படிப்பட்ட தைரியமான ஸ்தானத்தில் யார் இருக்கா? குரு இருக்கிறார். இது மகர ராசிக்காரங்களுக்கு மட்டுமா தைரியம் நினைக்கிறீங்க? மகர ராசி யாராக இல்லாமல் அவங்களுக்கு இந்த ஜனன ஜாதகத்துலேயே கூட மகர ராசிக்கு 3 குரு இருந்தால் இருக்கிற வேலைக்காரன் பூரா ரொம்ப அகங்காரமாக, ரொம்ப செருக்கானவனாக தான் இருப்பான். ஆனால் முதலாளிக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான். மகர ராசிங்கிற முதலாளிக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பார்கள். இந்த குரு 3 இடத்துல இருந்தாலே தைரிய வீரியமான இளைய சகோதரன், தைரிய வீரியமான வேலைக்காரர்கள், 3 இடம் வேலைக்காரர்களை குறிக்கிறது. அந்த இடத்துல குரு சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார். மகர ராசிக்காரர்கள் எப்போதுமே கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போகக்கூடிய ஆட்கள் தான். அது பதவி அதிகாரமாக இருந்தாலும், வருமானமாக இருந்தாலும், கொஞ்சம் ஸ்பெக்குலேஷன் ட்ரேடில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர். யூகத்தின் அடிப்படையில் எதையாவது ஒரு பிஸ்னஸை பண்ணி பெரும் பணத்தை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணமுடைய மகர ராசிக்காரர்கள். சரி, மகர ராசிக்காரர்கள் அத்தனை பேருமா சம்பாதிக்க போகிறாங்க? கிடையாது. நிறைய பேர்கள் வேலையும் செய்வார்கள். அலுவலகத்தை தனக்கு கீழே இருக்கிறவங்க என்னதான் திமிராக பேசினாலும் இவங்ககிட்ட பேச மாட்டாங்க. இவங்களுக்காக ஏற்றுக்கிட்டு மற்றவங்ககிட்ட போய் திமிராக பேசுவாங்க. ஸோ இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படாத ஆனால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராகி விடுவார்கள் மகர ராசிக்காரங்க. 3 குரு இருந்தால் தைரியவான், தன்னுடன் வேலை செய்கின்ற, தனக்கு கீழ் வேலை செய்கின்ற ஆட்கள் அனைவரும் அறிவாளியாகவும் தைரியவானாக இருந்தால் இந்த மகர ராசி பாதுகாக்கப்படுகிறது. மகர ராசி என்னதான் வந்து நெகட்டிவ் ரூட்டில் போனாலும் அத்தனைக்கும் அதற்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதுக்காக எல்லா மகர ராசிகளும் தப்பச்சேரின்னு ஓடிடுறாங்க. செகண்டரி ரூட் ஆஃப் இன்கம் நிறைய வரும் அப்படின்லாம் வந்து கனவு காண வேணாம். எப்படி அப்படின்னம்னா, மகர ராசிக்கு 3 தைரியஸ்தானத்தில் குரு, ஒரு அறிவாளி தைரியஸ்தானத்தில் இருந்தால் அது 10 இல்லை 100 பலசாலிகளுக்கு சமம். அப்போ 100 பலசாலிகளுடைய பலம் யாருக்கு ஏற்படுகிறது? மகர ராசிக்கு ஏற்படுகிறது. மகர ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது? உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராட நட்சத்திரம் அதிகாரத்துக்குன்னு பிறந்தது. கர்ப்பபங்கம் ஏற்பட்டு தெய்வாம்சத்தை அடையக்கூடிய மாவழி சக்கரவர்த்தி பிறந்த நட்சத்திரம் திருவோணம். காது உத்திராட நட்சத்திரத்தில் திருவோணம், உத்திராடத்துக்கு அடுத்து திருவோணம் வருது. திருவோணத்துக்கு காது கேட்டுச்சுன்னா யோகவான், காது கேட்கலன்னா அவயோகி. பெரியோர்கள் வாக்கு, குருவனுடைய வாக்கு, இதெல்லாம் கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு யோகம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம்.
உத்திராடம் மிகப்பெரிய அதிகாரம் இருக்குது. உத்திராடம் திருவோணத்து தான் காது. உத்திராடம் அப்படின்னு சொன்னோம்னா யானையினுடைய தந்தம் அடையாளம், விஸ்வதேவர்கள் அதிதேவதை. பத்து விதமான திறமை இருக்கும் உத்திராடத்துக்கு. திருவோணத்துக்கு பார்த்திங்கன்னா கர்வம் கர்வம் கர்வம், அந்த கர்வத்தில் காது கேட்கலன்னா போச்சு, மகராசி ஒட்டு மொத்தம் வீணாயிரும். மகராசிக்கு முழு பலம் தர்றது அந்த மாவுளி சக்கரத்தினுடைய சக்கரவர்த்தியினுடைய நட்சத்திரமான திருவோணம் தான். சின்ன வயசுலேருந்தே கேள்வி ஞானம் அதிகமாக இருந்தால் அடிமைத்தனமாக இருக்கணும்னு நான் சொல்லலை, துணிச்சலாக தான் இருக்கணும் மகராசி. ஆனால் இந்த கேள்வி ஞானம் அதிகமாக இருந்தால் குருவாக்கு ஆசிரியருடைய அறிவு அப்படியே வரும், டிரான்ஸ்ஃபர் ஆகும் திருவோண நட்சத்திரத்துக்கு. ஆனால் காது கேட்கலன்னா எது டிரான்ஸ்ஃபர் ஆகும்? எந்த என்ன படித்தாலும் ஒன்றும் நிற்காது மனசில், தான் அப்படிங்கிற தன்னகங்காரம் மட்டும்தான் இருக்கும். அவிட்டம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம்னு சொல்லுவோம். இந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், மகராசிக்கு 4/11 கூடியவர், திருவோணம் மகராசிக்கு 7 இடத்துக்குடையவர், சூரியன் 8 இடத்துக்குடையவர். உத்திராட நட்சத்திரம் சூரியன் 8 இடத்துக்குடையவர், 8 இடத்துக்குடையவர், 7 இடத்துக்குடையவர், அதுக்கப்புறம் செவ்வாய். செவ்வாய் வந்து 11/4 கூடியவர். ஸோ சுகஸ்தானம், 11 லாபம் வெற்றி ஸ்தானம் சம்மந்தப்படுது. இந்த இடத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும்? பொதுவாக மகரத்துக்கு 3வது இடம் தைரிய வீரியத்தினால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றம். எப்பயுமே நிலம், பெண், ஒரு பதவி, அதிகாரம், இதெல்லாம் வந்து முந்திக்கிட்டவன் கையில் தான், மூர்க்கன் முந்திக் கொள்பவன் அவன் கையில் தான் எல்லாமே கிடைக்கும். மகரத்துக்கு அதுக்குரிய மூர்க்கம் இருக்குது, முந்திக்கிடவும் செய்யும். ஆனால் இந்த அறிவை பேஸ் பண்ணி ஆடாது. இந்த 3ல் வந்தால் ஏன் யோகமாக இருக்குது மகரத்துக்குன்னு சொன்னோம்னா, வேலைக்காரன் பூரா திமிரானவனாக இருப்பான், முதலாளி சேஃபாக பத்திரமாக வச்சுருப்பாங்க எல்லோரும், அவங்க போய் சகல விதமான பாதுகாப்பையும் கொடுத்து காப்பாற்றிடுவாங்க எப்படியாவது. ஏனென்றால் குருவுக்கு பார்வை பலம், வேலை செய்கிற வேலைக்காரன் எங்கெங்கே பார்க்குறான், மகராசிக்கு 7 இடத்தை பார்க்குறான். சமசப்தம ஸ்தான நட்பு, துணை, அதேமாதிரி பார்ட்னர்ஸு, அந்த ஸ்தானத்தை பார்க்குறார் குரு. பாக்கியஸ்தானம் கன்னி வீட்டை பார்க்குறார், லாபஸ்தானம் விருச்சிக வீட்டை பார்க்குறார். பார்த்தீங்களா மகரத்துக்கு எவ்வளோ பெரிய ராஜயோகம், கன்னிக்கு எவ்வளோ எச்சரிக்கை கொடுத்தோம். அதுவும் நிலராசி தான், மகரமும் நிலராசி தான். 3ல் மறையத்தையும் செய்கிறார் குரு. அப்போ இத்தனை திமிர்காரங்களையும் உங்களுக்கு கீழே கொண்டு வந்து வேலைக்காரனாக உட்கார வச்சுருது விதி. மீனத்தில் குரு சஞ்சரிக்கிற வரைக்கும் மகர ராசியினுடைய ராஜாங்கம் எப்போயும் மேலே தான் இருக்கும், ஒருபோதும் அது குறைவதில்லை. அப்படிப்பட்ட ராஜாங்கத்தை அவங்க நடத்துவாங்க. வந்து வேலை செய்கிற அத்தனை பேரும் அறிவாளியாக இருப்பான், அறிவாளி பூரா அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சிருவான், வேலைக்காரன் பூரா அறிவாளியாக இருப்பான், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, வைஸ் வர்சா. இப்போது இந்த இதில் உத்திராடம் நட்சத்திரம், இந்த உத்திராடம் நச்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு 6வது நட்சத்திரம் 7வது நட்சத்திரத்தில் இருக்குது. 6 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கடன் நோய் எதிரின்னு. ஆனால் இந்த 3ல் குரு இருக்கிறதுனால, குரு ஒரு சோம்பேறிங்கிறதுனால, அந்த 3வது பாவத்துக்கு வர்றதுனால, அந்த சோம்பேறியாக இருந்த போதிலும் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருவாங்க. யார் மீனம் ஒர்க் பர்ஃபெக்ஷன் சேர்ந்துருக்கிறதுனால, வேலைக்காரர்கள் அத்தனை பேரும் மூர்க்கமாக செய்ய வேண்டிய வேலையை ஷார்ட்கட்டில் போய் கூட செஞ்சு முடித்து வச்சுருவாங்க. அன்றாட அலுவல் ரொம்ப கச்சிதமாக அமையும். ஆக இந்த மகர ராசிக்கு அன்றாட அலுவல் மூலமாக தினப்படி வருமானம் வரக்கூடிய தொழில்கள் எல்லாம் வெற்றியை தரும். கடன் வாங்கினா அடைச்சிடலாம், நோய்வாய்ப்பட்டால் மீண்டலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அதே மாதிரி எந்த எதிரியையும் ஜெயிச்சிடலாம். இந்த குரு 3லிருந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடம். 7 இடத்தை பார்க்குது, 9 இடத்தை பார்க்குது, 11 இடத்தை பார்க்குது. 11 இடத்துக்கு பார்த்தா அந்த லாபம் வெற்றியெல்லாம் விருத்தி ஆகிட்டே இருக்கும். நல்ல வேலைக்காரர்களை மட்டும் மகர ராசிகள் தேர்ந்தெடுத்து அமர்த்தி கொண்டால் போதும், அத்தனை விஷயங்கள்லேருந்து வெற்றி கிடச்சிடும். இந்த உத்திராட நட்சத்திரம் சூரியன் 8 அதிபதி, கொஞ்சம் பங்கு கொடுக்கணும் வேலைக்காரர்களுக்கெல்லாம், கொஞ்சம் ஓரளவு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லாபத்தில் ஒரு சிறிய சிறிய பங்கை கொடுத்தாச்சுன்னா போதும், வேலை வெகு ஜரூராக வேகமாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைந்து விடுவார்கள். இப்போது இந்த நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் சொல்லிட்டோம், 7வது நட்சத்திரம் வதைன்னு சொல்லிட்டோம். 7வது நட்சத்திரம் வதம், அது கெட்டது, மரணத்தை கொடுக்கும், இல்லாட்டி மரணச்சமான கண்டத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அனுசரித்து போய்விட்டால் போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். வேலைக்காரர்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுத்தாச்சுனாலே போதும், மகர ராசி ஜெயிச்சிடும். இந்த காலகட்டத்தில் மகராசிக்காரங்க என்ன செய்யணும், வேலைக்காரங்களுக்கு தகுதியான உரிய நேரத்தில் சரியான சம்பளத்தை கொடுக்கணும்.
கொஞ்சம் போனஸையும் சேர்த்து கொடுத்தா மகர ராசிக்காரன் கோடீஸ்வரன் ஆயிடுவான்னு அர்த்தம். கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து போனஸ் மாதிரி கொடுத்தான்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனை அந்த வேலைக்காரங்களே ஆக்கிடுவாங்க, சப்போர்ட்டர்ஸே ஆக்கிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து யோகம் இருக்குது. அதுக்கு திருவோண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்துக்கு 5-6 நட்சத்திரத்தில் இருக்குது. 5 பிரதிகூலம், பிரத்யேக் தாரா, அனுகூலமாக ஒன்றுமே நடக்காது, பிரதிகூலம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பரிகாரமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, உப்பு தானம். உப்புன்னா கொஞ்சம் வராக்கில் உப்பு எடுத்து கையில் கொடுத்து வர்றது இல்லை, சாப்பாடு போடுறது உப்பிட்ட வரை உள்ளலாம் நினைன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி வேலைக்காரர்களுக்கு உரிய நேரத்தில் மெஸ்ஸு மாதிரி வச்சு சாப்பாடை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ராஜயோகம் பிச்சுட்டு வரும், ராஜயோகம் பிச்சுக்கிட்டு வரும். அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இதில் நான் வந்து துலா ராசிக்கு இதே மாதிரி சரராசி, கடகராசி சரராசி, மேஷராசி சரராசி, மேஷத்துக்கெல்லாம் நல்ல பலனை சொல்லியிருக்கேன், துலா ராசிக்கும் நல்ல பலனை சொல்லியிருக்கிறேன். இந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், துலாத்தினுடைய முதல் கேந்திரமாக இது இருக்கிறது. நடிகர் விஜயகாந்த் பார்த்திங்கன்னா துலா ராசி, சித்திர நட்சத்திரம், வளர்ந்து வருகின்ற காலத்தில் 80s 1980s எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவரை தேடி யார் வந்தாலும் அவர் இடத்துல சாப்பிட்டு தான் வெளியே போக முடியும். வர்றவங்க அத்தனை பேரும் அப்படித்தான், எல்லோரும் சாப்பிட்டு போவோம், முதல்ல சாப்பிடும், முதல்ல சாப்பிடும். அன்னதானம் பிரதானம், இந்த 5th நட்சத்திரத்துக்கு அன்னதானம் பிரதானம், 5th நட்சத்திரத்துக்கு அன்னதானம் பிரதானம். இந்த கேந்திரஸ்தானம்னா அதே ஒர்க்கு கண்டினியூ ஆகும். இங்கே துலா ராசி அவர் மகர ராசிங்க, இந்த மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆனால் சாப்பாடு போட்டாங்கன்னு போது வேலைக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த 160 தனக்காக வேலை செய்பவர்களுக்கு உரிய நேரத்தில் நல்ல சாப்பாடு. இந்த 5th நட்சத்திரம் அப்படி கொடிகட்டி பறக்கும். யாருக்கெல்லாம் 5th நட்சத்திரம் கிரகம் இருக்கிறதோ, திசை நடத்துகிறதோ, அவர்கள் எல்லாரும் மற்றவருடைய உணவுக்கு வழிவகுத்து விட்டு அந்த தொழிலை வேலையை வாங்கினா 10 வேலை நடக்கும், மிகச் சரியாகவும் நடக்கும். அவங்களுடைய அறிவை ஒட்டு மொத்தத்தையும் பயன்படுத்தி வேலை செய்வார்கள்னு அர்த்தம். திருவோணத்துக்கு அடுத்து அபிட்டம், தொட்டதெல்லாம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம், அஷ்டமா சித்தி, ஆல்ஃபாரே பீட்டாரே காமாரே, எக்ஸ்ரே, ரேடியோ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவு, இப்போ நியூட்ரினோன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க, லேசர் நியூட்ரினோ இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நியூட்ரினோ சென்னை நேரத்தில் சூரிய மண்டலம் முழுவதையும் கடந்து போயிடும் அந்த வேவ், அப்படி ஒரு சக்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது 8th சக்தி. அவிட்டம் நல்ல மியூசிஷியன்ஸ், ஆனால் அந்த நட்சத்திரக்கு அவிட்டத்துக்கு 4-5th நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார், ரொம்ப அருமை. 3-12 கூடைய நபர், 1-2 கூடையவன் சாரம், லக்னாதிபதி 2 கூடையவன் சாரம், சனி 100 அப்போ தனாதிபதியும் லக்னாதிபதியும் சம்மந்தப்படுறாங்க. மகரத்துக்கு ராசி அதிபதி, ராசிக்கு 2 கும்பத்துக்குரிய அதிபதி, இந்த ரெண்டும் சம்மந்தப்படுறதுனால நிறைய வருமானம் இருக்கும். நல்ல வேலைக்காரர்கள் மூலமாக நல்ல ஆர்டர் எடுத்து உரிய நேரத்தில் ஆர்டர்லாம் முடித்து உரிய நேரத்தில் டெஸ்பாச் பண்ணி பெரும்பணம் சம்பாதிக்கிறது, டைம்லி ஒர்க் எல்லாம் நடக்கும். முழுக்க முழுக்க வேலைக்காரர்களை நம்பிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்கு இருக்கிறது, அது நல்லாவும் இருக்கும். ப்ரொவைடர் நல்லா பாருங்க, எனக்கு நிறைய வேலைக்காரங்க இருந்தால் யாரும் ஒர்க் பண்ணலை, எனக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீ சம்பளம் சரியாக கொடுக்கல, இல்லாட்டி சாப்பாடு சரியாக போடலன்னு அர்த்தம், இல்லாட்டி மகர ராசிக்கு நஷ்டம் வர வாய்ப்பே இல்லை. சம்பளத்தில் ஒரு தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை கொடுக்கணும், ஒரு பகுதியில் பெரும்பகுதி இல்லை, ஒரு சிறிய பகுதியாவது வேலைக்காரங்களுக்கு கொடுக்கணும், சாப்பாடை போடணும், உரிய நேரத்தில் வேலை வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்க சொல்கிற வார்த்தைகளையும் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் தொழிலில். மகர ராசி அப்படி இருந்தால் இப்போ ரொம்ப அருமையான ஒரு யோகமாக இருக்கும். 6-9 கூடையவனுடைய சாரம் சனி சாரம், ரேவதி நட்சத்திரம், மகரத்துக்கு 6 மிதுன ராசி, 9 கன்னியா ராசி, இதனுடைய சாரம். 6 இடம்னா டெய்லி ரொட்டீன், டெய்லி ரொட்டீனில் மகர ராசிக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்கள சரி கட்டி அப்படி இப்போ 4 வார்த்தை தான் பேசுவாங்க, மற்றவங்க சரியாயிடுவான், இல்லாட்டி இவங்க பேசுகிற பேச்சில் மற்றவங்க சரி கட்டியே ஆகணும், அப்படிப்பட்ட பேச்சாக அது இருக்கும். ஆக இந்த காலகட்டத்தில் திறமையாக பேசணும், அனுசரிப்பாக பேசணும், பரிவோடு பேசணும், இப்படியெல்லாம் பேசுனா கட்டாயமாக வேலை செய்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் மீன வீட்டிலிருந்து
ஒன்பதாவது இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு, ஏழாவது இடம் லைஃப் பார்ட்னர் அல்லது நட்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு, பதினோராவது இடம் லாபம் வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த மகர ராசியில் உள்ள உத்திராடம் திருவோணம் ஆகிட்ட மூன்று நட்சத்திரங்களுக்கும் ராஜயோகத்தை செய்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் ப்ரொவைடர் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, உங்களோட வேலை பார்க்குறவங்களுக்கு மரியாதை மதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கணும், நீங்கள் ரொம்ப வந்து அதிகாரம் பண்ணிடக்கூடாது, அதே நேரத்தில் அவங்களுக்கு உரிய சம்பளம் உரிய உணவு இவற்றையெல்லாம் தந்து நீங்கள் ஒரு நட்பு ரீதியாக அவர்களை ட்ரீட் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டமாக இருக்கும் என்று கூறி மகர ராசிக்கு உரிய குருவினுடைய கோச்சார பலன்களை, குருவினுடைய வக்ர நிவர்த்தி பலன்களை நான் நிறைவு செய்கின்றேன்.